வெல்கம் டு 1 மினிட் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் தொக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கிளிமூக்க மாங்காய் எடுத்திருக்கேன். இதை துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டு 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கையளவு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச மாங்காயை உள்ளே சேர்த்துடலாம். மாங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வத்தல் பொடி சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வெந்தால் போதும். நம்மளுடைய மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் தொக்கை தயிர் சாதத்து கூட சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.